வணக்கம் நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இண்டக்ஷன் அடுப்பு. ஒரு கஸ்டமர் வந்து அடுப்பு அதில் உங்களுக்கு லைட்டிங்கே வரல முன்னாடி பேனலில் வந்து சொன்னார். இது என்னன்னு கழட்டி இதுதான், இதில் வந்து உங்களுக்கு லைட்டிங் எதுவுமே வரல, என்கிட்ட வரும்போது லைட்டு எதுவும் வரல, சரின்னு சொல்லிட்டு இப்போ கழட்டிருக்கேன் பேனலை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீத்தி கம்பெனி, ப்ரீத்தி கம்பெனி மேஜராக அந்த இதை வந்து ஜெராமிக்ஸ் கழட்டியாச்சு, சிலிக்கானது. இப்போ வந்து உள்ள காயில் இருக்குது. எப்படி இது ஹீட் ஆகுது அப்படின்னா, இந்த வருங்க இது மூலியமாக தான், இந்த தெர்மிஸ்டர் டயோடு இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். அதில் இந்த சிலிக்கான் இதில் வந்து உங்களுக்கு டச் ஆகும் போகுது, இதில் வந்து சென்டராக உங்களுக்கு வந்து டச் ஆகும். இந்த சென்டரில் டச் ஆகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து இது இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். இந்த ரவுண்டு கோட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ப்ராப்ளம்னு இப்போ பார்ப்போம். கெப்பாசிட்டர் வந்து பர்ன் ஆயிருக்கு உள்ள. அது மீட்டர் டயர் தண்ணீட்டி மோட்ல வச்சுக்கலாம். இப்போ டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் நமக்கு ஷார்ட் காமிக்குது. இது போயிருச்சு, இது போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இது வந்து உங்களுக்கு ரெக்டிஃபையரு. நம்ம டயோடு 4 டயோடு யூஸ் பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபை பண்ணுவோம், 2 டயர் யூஸ் பண்ணி காப்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு பதிலாக தான் இது வந்து ஃபுல்வே ரெக்டிஃபையர் வந்து ஆனால் ஒரு இது வந்து டயோடு இது உங்களுக்கு நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு. உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 275 வோல்ட்டு ஏசி, 400 வோல்ட்டு, 400 வோல்ட்டு பிடிசி. இது வந்து எப்படி பர்னாக இருந்து பாருங்கள், வந்து வெடிச்சிருச்சு. வந்து லோடுக்கான கெப்பாசிட்டர் இது வந்து பர்னாக இருக்குது. வேறு என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்புட் லைனும் அவுட்புட் லைனும் ஷார்ட் காமிக்குது. இந்த டயோடு ரெக்டிஃபையரும் போயிருச்சு. ரெக்டிஃபையர் போயிருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் மாற்றினா மட்டுமே நம்ம வந்து ஃபால்ட்டை அடுத்து ஃபால்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்.